வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பாளையங்கோட்டை மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, பழைய மார்க்கெட்டை இடித்து சுமார் சீட்டு இப்போ புதுசாக கட்டிட்டுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இப்போ தற்காலிகமாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது மேற்க வந்து ஒரு பகுதியும், இந்த பக்கத்தில் ஒரு பகுதியும், அதாவது மேற்க கொஞ்சம் வியாபாரம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப கம்மி. ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வியாபாரிக்கு வந்து கடனை வாங்கி தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வியாபாரமே இல்லை, ரொம்ப கம்மி, மக்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நானே ஒரு 40 நிமிஷம் அங்கே நின்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆள் கூட ஜாமாங்க வரல. உண்மைக்கு எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விசேஷ நேரங்களில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வியாபாரம் இருக்குது, மற்றவங்களாம் வெறிச்சோடி கிடக்கு. வாங்க கடற்கரண்டாக கேட்போம். திட்டத்தால் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டு தினசரி சந்தையை ரெண்டு பிரிவாக பிரித்து நம்ம கார்பரேஷன் வந்து முடிவு செஞ்சு, ஒன்று ஜவஹர் மைதானத்துலேயும், இன்னொன்று பழைய காவலர் குடியிருப்பு, அதில் ஒரு பாதி கடையும் இதில் ஒரு பாதி கடைகளும் செயல்பட்டு வருது. அதனால் மக்களுக்கு, இந்த வியாபார பெருமக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. எதனாலன்னா, பச்சை காய்கறிகள், சரக்கு, பச்சை வாழைப்பழம், காய், வாழைப்பழங்கள், வாழைக்காய்கள், வாழை இலை போன்ற அனைத்து பொருட்களும், சாப்பிடும் அனைத்து பொருட்களும் ஒரு பகுதியான காவலர் குடியிருப்பையும், இன்னொரு பக்கம் வீட்டு சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் பூ மார்க்கெட்டு பக்கம் ஜவர் மைதானத்துலேயும் செய்வதால், ஹார்ட்வேரு இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட சாமான்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட சாமான்கள், அதுபோக இதர கடைகளும் இங்கே ஒதுக்கப்பட்டதால் மக்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் வியாபாரிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அரசாங்கம் சரி செய்து நல்ல முறையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த கடைகளை கட்டுவதால் இவங்களுக்கு குறைந்த முதலீட்டில் குறைந்த முதலீடு வாங்கி கடைகளை வாடகை கொடுத்தா அரசாங்கத்துக்கும் நல்ல பேராக இருக்கும், மக்கள்லேயும் மக்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை உண்டு பண்ணும். இதனால் அந்த வியாபாரிகளும் ஊக்கமடைஞ்சு மறுபடி வியாபாரம் செய்ய தொடங்குவாங்க. இதோடு மட்டுமில்லாமல் தற்போது 16-17ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளத்தால் பயங்கரமான சேதம் நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்டதால் சுற்றியுள்ள விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வரக்கூடிய பொங்கல் விழா வந்து அவ்வளவு செழிப்பாக இருக்குமா என்பது இந்த வியாபாரி மக்களுக்கு பெரும் கேள்விக்குறியாகவும் கவலைக்கிடமாகவும் கடனோட இந்த வியாபாரிகள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வியாபாரமே இப்படி இருக்குது, ஒரு ஆள் கூட நடமாட்டம் இல்லை. பொங்கல் முடிஞ்சு உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொங்கல் முடிஞ்சதுன்னா மக்கள்கிட்ட கையில் காசு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே காசை பூரா காலி பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்த 6000, அடுத்த ரேஷனில் பொங்கல் பரிசு 1000, இல்லை 1000 நிப்பாட்டிட்டாங்க கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லிட்டு வந்துடு சார் சொல்லிட்டாங்க. ஒரு சைடுக்கு வந்து வாங்க, சரி ஓகே. அதனால் அதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொங்கல் அன்றைக்கி அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஒயிட் வாஷிங், புது துணி வாங்குறது, இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொங்கல் விழா சரியாயிடும். அதுபோல் அவங்கள்ட்ட கையில் காசு இருக்காது. அந்த பணம் இல்லாதனால அவங்க ஒவ்வொரு மக்களும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஐயா 4 மாவட்டத்துலேயும் அந்த வெள்ளம் ஏற்பட்டதாலேயும் விவசாயம் பாதித்ததாலேயும் இது ரொம்ப சங்கடத்தின் பேரில் இருப்பாங்க. இதனால் இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு 6000 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னப்பா, நான் அந்த கடைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் இருக்கும். இந்த 40 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு கூட ஜாமான் வரல. பின்ன எப்படி நீங்கள் அன்றாடம் வியாபாரம் விற்கிறது, மூலதன பொருள் வாங்குறதுக்கு, அவங்களுக்கு திருப்பி அதை கொடுக்கறதுக்கும் மட்டும் எங்களுடைய வீட்டு செலவு, கடை செலவு, இதெல்லாம் சரி செய்யறதுக்கும் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுது. இதை நாங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் வட்டிக்கு வாங்கவும் கொடுக்கவும் அப்படி ஒரு லொக்கேஷன் முறையில் இப்படிதான் நடந்துட்டு. அன்றாடம் வியாபாரம் விற்கிறது, மூலதன பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு திருப்பி அதை கொடுக்கறதுக்கும் மட்டும் எங்களுடைய வீட்டு செலவு, கடை செலவு, இதெல்லாம் சரி செய்யறதுக்கும் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுது. இதை நாங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் வட்டிக்கு வாங்கவும் கொடுக்கவும் அப்படி ஒரு லொக்கேஷன் முறையில் இப்படிதான் நடந்துட்டு. இது எங்களுக்கு கடனை தான் கொடுக்கறத தவிர விவசாயிகளுக்கு